putra 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 illa illa varaka varaka apdi correct ah ipdi apdi avala ரொம்ப நாளாயிட்டு ஊரை சுத்தி உடனே பைக் எடுத்துட்டு ஊருக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சோம். அப்படி ரவுண்ட் அடிச்சு வைக்கும் போது இல்லை, சின்ன பசங்க எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல வந்து ஒரு ஜேம்ஸ் ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு, அது வந்து தண்ணி தேங்கி இருந்த ஒரு சில இடங்கள்ல வந்து மீன்கள் இருந்துச்சு. ஸோ சின்ன பசங்க வந்து அந்த தண்ணி இருக்கிற இடத்துல வந்து இறங்கி மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன மீனை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தோம். என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கேட்ஃபிஷ் தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கெளுத்தி மீன் இல்லைன்னா வந்து தேலி மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த மீனா நாங்க பிடிச்சிட்டு இருந்தோம். சோ நாங்க என்ன பண்ணோம்னா உடனே ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்தோம். சோ ஈட்டி வச்சு பிடிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா கையை வச்சு பிடிக்கிறதா இருந்தா மீன் வந்து ரொம்பவே வலிவு கையில இருந்து அழுவி போயிடும். சோ அதனால ஈட்டி வச்சு பிடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மீன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக அதோட தலையிலே வந்து போடணும். ஏன் உடம்புல பட்டுச்சிங்கன்னா அந்த மீன் தப்பிச்சிடும். ஸோ தலையில் போட்டால் மட்டும்தான், அந்த தலையிலேருந்து கொஞ்சம் கீழே கூட போட்டால் கூட போதும். ஸோ மீன் வந்து கரெக்டாக நம்ம மாட்டிக்கிறோம். ரொம்பவே ஃபன்னாவும் என்டர்டைன்மெண்ட்டாவுமே இருந்துச்சு இந்த மீன் பிடிச்சது. ஈட்டியை தூக்கி எரியும் பிடிச்சது கரெக்டாக, அது வந்து தலையை படல அப்படின்னா அது கரெக்டாக வந்து அந்த மீன் மீனில் வந்து ஈட்டி இறங்காது. ஸோ வாழலாம் பட்டுச்சுன்னா மீன் வந்து தப்பிச்சு போயிடும். ஒவ்வொரு வாட்டியும் ஈட்டியை வந்து எரியும் போச்சுனா எங்களுக்கு ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த மீனை பிடிச்சிருந்தோம். இறங்கா சுடு குட்டி, இறங்கா இறங்கிட்டு விட்டுரு. இன்னும் முன்னாடி வந்துச்சு குடிக்காது. இருக்கும் சாப்பிட மாட்டாங்க நிறைய ஹோட்டல் மட்டும்தான் இப்ப பெரிய விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து முன்னாடி வந்து ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் வந்து உலாவிட்டு இருந்துச்சு, அதில் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதனால நிறைய பாதிப்பு, அது நிறைய தீனி சாப்பிடுது, அதெல்லாம் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனாலையும், அதனால நிறைய நோய் வருது அப்படிங்கிறனாலையும் அந்த கேட்ஃபிஷ், அதாவது ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. மீனே இல்லையா பிடிச்சிட்டான் இருக்கு. தேலி மீன் வந்து தண்ணிக்குள்ள ஓடுறத பாத்தீங்கன்னா தெரியும் மாதிரி பாம்பு மாதிரி வளர்ந்து வளர்ந்து ஓடிட்டு இருந்துச்சு. அது ஓடும் போச்சு வைக்க தொழிலெல்லாம் வந்து சகதியெல்லாம் கிளப்பி விட்டு வந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு கூட சொல்லலாம்.
ஸோ வாழ்க்கையில் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கும் போச்சுல தான் வாழ்க்கை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்க வரையன் கஷ்டம் தானே. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மறக்காம லைஃப் ஆஃப் பீச் பாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேர்த்து